ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல். இனிமேயான குழந்தைகளே, இனிமேயான குழந்தைகளே, எப்படி தந்தை அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்கிறாரோ, அதே போல் நீங்கள் கூட தந்தையை பின்பற்றுங்கள். சுகம் அளிப்பவராக இருங்கள், சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். ஆத்ம உணர்வுடன் இருப்பவர்களின் முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? அப்பா பதில் தருகின்றார். அவர்களுக்கு தங்களிடையே மிக மிக ஆன்மீக அன்பு இருக்கும். அவர்கள் ஒரு பொழுதும் ஒருவர் மற்றொருவர் அவர்கள் ஒரு பொழுதும் ஒருவர் மற்றவர்களின் குறைகளை வர்ணனை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிக மிக சுகம் அளிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி ஒரு பொழுதும் மறைந்து போகாது. எப்பொழுதும் அளவற்ற குசியில் இருப்பார்கள். ஒரு பொழுதும் கருத்து வேறுபாட்டில் வரமாட்டார்கள். ஆத்ம அபிமானிகளாகிய நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆவோம். இந்த நினைவு மூலமாக குணத்தை கிரகிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாருடைய குணங்கள் தான் தென்படும். அவர்கள் சுயம் தாங்களும் குணவான் ஆக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களையும் குணவான் ஆக ஆக்குவார்கள். அவர்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரமாட்டார்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம். தந்தைக்கு சமானமாக நிர் அகங்காரி ஆகி மிகவும் அன்புடன் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். தனது வழிபடி நடந்து தங்களது அதிர்ஷ்டத்திற்கு கோடிட்டு கொண்டு விடக்கூடாது என்று பாபா கூறுகின்ற நம் சிவபாபா கூறுகின்ற சங்கமயுகத்தில் தந்தை மூலமாக சங்கமயுகத்தில் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிட்டு கொண்டும் மற்றவர்களுக்கும் ஊட்டி கொண்டும் இருக்க வேண்டும். தங்களது நீ
அன்புடனும் கம்பீரத்தன்மையுடனும் அறிவுடனும் தந்தையை நினைவு செய்து தங்களது வாழ்க்கையை வைரம் போல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார். நான் என்ற உணர்வை தியாகம் செய்து, நான் என்ற உணர்வை தியாகம் செய்து சேவையில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கும் தியாகமூர்த்தி சேவதாரி ஆகுங்கள். அப்பா ஸ்லோகன் தெரிகின்றார். வீணானதை முடித்து விட்டீர்கள் என்றால், வீணானதை முடித்து விட்டீர்கள் என்றால் சேவையின் வாய்ப்பு முன்னால் வந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.